எல்லா புகழும் இறைவனுக்கு. விஜயகாந்த் நம்மிடையே இப்போ இல்லை. இவருடைய பல படங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சினிமா இன்ஸ்டியூட்டை சேர்ந்த மாணவர்கள், திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெற்றியை வந்துட்டு விஜயகாந்த் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கானூர் மகாராஜனாக இருக்கட்டும், வல்லரசு படம் கொடுத்தாரு, ஆரே அரவிந்த் ராஜா இருக்கட்டும், நிறைய ஊமை விழிகள், தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிலா வரைக்கும் அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி எஸ்டி சபா பரதன்லேருந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு விஜயகாந்துக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆர்கே செல்வம் பண்ணியிருக்கிறாரு, பன்னீர்செல்வம், எம்வி பன்னீர்செல்வம், இவர் ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோகிராஃபர். இவரும் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை தேவன் அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்துருக்குறாரு. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜன் முதற்கொண்டு இன்றைக்கி நிறைய பேர் விஜயகாந்த் வளர்த்து விட்ட பல டெக்னீஷியன்கள், வல்லுநர்கள், சினிமா வல்லுநர்கள்னு சொல்லலாம். ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஒளிப்பதிவு பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இயக்குநராக இருக்கட்டும். ஸோ சினிமா திரைத்துறையை சேர்ந்த இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள்லாம் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட பணியாற்றியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட வெற்றி கொடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் இவங்க பெருசாக யாரும் தலை காட்டலை. ஈவன் ஆபாவாணன் உட்பட கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முற்றுகை அப்படிங்கிற படத்தோட அவர் வந்து காணாமல் போயிட்டார். அவருடைய நண்பருமான அருண் பாண்டியன் பானுபிரியை வச்சு அவர் படத்தை பண்ணியிருந்தார். மனோபால் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆபாவாணன் வந்து எந்த படத்தையும் டைரக்ட் பண்ணலை, பட் தயாரிச்சிருந்தார். அவருடைய மியூசிக், பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா படத்தில் ரொம்பவே மேலோங்கி நிற்கணும்னு சொல்லலாம். குறிப்பாக இளையராஜாவுடைய காலகட்டத்தில் போட்டி போட்டு வெற்றி பாடல்களை கொடுத்த ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் ஆபாவாணன் சொல்லி. இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி விஜயகாந்த் நம்மிடையே இல்லை. அப்படி இருக்கும்போது அவருடைய பிள்ளைகள் விஜய் பிரபாகரனாக இருக்கட்டும், சண்முக பாண்டியனாக இருக்கட்டும், ஸோ இவங்களை மறுபடியும் விஜயகாந்தோடைய நினைவாக இவங்க ரெண்டு பேரையும் வந்து கொண்டுட்டு வரதுக்கான முயற்சியை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும். இப்போ கானூர் மகாராஜன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வல்லரசு, அரசாட்சி அஜித்தை வச்சு கூட ஒரு படம், ஆஞ்சநேயன்னு நினைக்கிறேன், ஒரு படம் பண்ண ஒரு இயக்குனர் தான். வல்லரசு மாதிரி அவருக்கு இன்னொரு படம் அமையமானு தெரியல. ஸோ அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணலாம், ஒரு படம் கொடுக்கலாம். அதே மாதிரி உதயசங்கர்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வச்சு படம் பண்ணவர் தான். விஜயகாந்தோடய அவர் நடிச்சிருக்கிறாரு பொன்மனச்செல்வன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்துட்டு ஏதோ ஒரு படம் பண்ணார், அந்த படத்தில் வந்துட்டு பதவி பிரமாணம்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. எஸ்டி சபாவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆர் அரவிந்தராஜா இருக்கட்டும், ஆபாவாணனாக இருக்கட்டும், ஆர்கே செல்லமணியாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம், எனக்கு பேர் ஞாபகத்தில் இல்லை. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி விஜயகாந்தோடைய பிள்ளைகளை வச்சு மறுபடியும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? ஆர்கே செல்வமணியெல்லாம் நிச்சயமாக இன்னும் மறுபடியும் ஒரு வெற்றியை கொடுக்கலாம். அவருக்கு விஜயகாந்தை வச்சு எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரோ, விஜயகாந்தோடைய பிள்ளைகளை வச்சு ரீஎன்ட்ரி ஆனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இது என்னுடைய கருத்தாக இருந்தால் விஜயகாந்த் ரசிகர்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கிறீங்க, நீங்களும் வந்துட்டு நிச்சயமாக இதுக்கு ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாரெல்லாம் இதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குதுங்க மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.